கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். மீண்டும் வரிசையாக அந்த நாளிலும் கூட இந்த குடும்ப பலிபீடம் என்ற குறுஞ்செய்தியை கேட்க வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கிறேன். நாம் ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்ததான பரலோகப்பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றி ராஜா. எங்கள் வாழ்விலே ஒரு நாளை கூட்டி தந்து இந்த நாளை காண செய்த உடைய தயவுக்கும் கிருபைக்கும் நன்றி கத்தாவே. இந்த நாளிலும் கூட பிள்ளைகளாகிய நாங்கள் அப்பா உடைய ஆகாரத்துக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஜீவ அப்பத்தை புட்டு பிசித்து கத்தாவே அதை நாங்கள் ஜீவனடைய கிருபையை கூட்டி கொடுங்க. இந்த செய்தி கேட்கிற யாவரோடும் கூட உங்களுடைய கிருபை இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அமேன். குடும்ப பலிபீடம் ஜூலை 19 வசனங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14 அதிகாரம் வசனங்கள் 1-12 வரை. அக்காலத்தில் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது இயேசுவின் கீர்த்தியை கேள்விப்பட்டு தன் ஊழியக்காரரை நோக்கி, இவன் யோவான் ஸ்நானன், இவன் மரித்தோரிலிருந்து எழுந்தான், ஆகையால் இவனிடத்தில் பலத்த செய்கைகள் விளங்குகிறது என்றான். ஏரோது தன் சகோதரனாகிய பிலிப்புவின் மனைவி யோராதியாளின் நிமித்தம் யோவானை பிடித்து கட்டி காவலில் வைத்திருந்தான். ஏனெனில் நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயமல்லவென்று யோவான் அவனுக்கு சொல்லியிருந்தான். ஏரோது அவனை கொலை செய்ய மனதாயிருந்தும் ஜனங்கள் அவனை தீர்க்கதரிசி என்று எண்ணினபடியால் அவர்களுக்கு பயந்திருந்தான். அப்படி இருக்க ஏரோதியின் ஜென்மநாள் கொண்டாடப்படுகிற போது ஏரோதியாளின் குமார்த்தி அவர்கள் நடுவே நடனம் பண்ணி ஏரோதை சந்தோஷப்படுத்தினான். அது நிமித்தம் அவன், நீ எதை கேட்டாலும் தருவேன் என்று அவளுக்கு ஆணையிட்டு வாக்கு கொடுத்தான். அவள் தன் தாயினால் ஏவப்பட்டபடியே யோவான் ஸ்நானனுடைய தலையை இங்கே ஒரு தாளத்தில் எனக்கு தாரும் என்று கேட்டால் ராஜா துக்கமடைந்தான். ஆகிலும் ஆணையின் நிமித்தமும் பந்தியில் கூட இருந்தவர்களின் நிமித்தமும் அதை கொடுக்க கட்டளையிட்டு ஆள் அனுப்பி காவற்கூடத்திலே யோவானை சிரச்சேதம் பண்ணுவித்தான். அவனுடைய சிரசை ஒரு தாளத்திலே கொண்டு வந்து சிறு பெண்ணுக்கு கொடுத்தார்கள். அவள் அதை தன் தாயினிடத்தில் கொண்டு போனாள். அவனுடைய சீஷர்கள் வந்து உடலை எடுத்து அடக்கம் பண்ணி பின்பு போய் அந்த சங்கதியை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். இந்த வசனங்களுக்கான செய்தியின் தலைப்பு, இப்பொழுது காவலில் உள்ள ஆத்துமாக்கள். அங்கு ஒரு கலகக்காரி இருந்தாள். அவள் தன் கணவனை விட்டு அவனுடைய சகோதரனாகிய ஏரோதை மணந்து கொண்டாள். அவள் அந்நாளிலே கோமாளியைப் போல முகத்தில் சாயம் பூசினவளாக நடனம் ஆடினாள். தன் மகளுக்கு நடனம் ஆட கற்றுக் கொடுத்தாள். ஏரோதியாளுக்கும் ஏரோதின் சகோதரனுக்கும் பிறந்த ஒரு குமார்த்தி இருந்தாள். ஏரோது அவள் வளர்ப்பு தந்தை. அவள் ஏரோதியாளின் குமார்த்தி. அவள் தன் குமார்த்திக்கு நடனம் கற்றுக் கொடுத்தாள். அவளும் தன் தாயைப் போல நடனம் ஆடிக்கொண்டே ஆடைகள் ஒவ்வொன்றையும் கலைந்து நடனக்காரியானாள். அவள் தாய் 4-5 முறை விவாகம் செய்து தான் விரும்பும் எதையும் செய்யலாம் என்று எண்ணியிருந்தாள். ஏரோது இங்கு வருகிறான். சபையை சேர்ந்தவர் அனைவருமே யூதர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இங்கு ஏரோதும் அவனுடைய சபையினரும் ஜனங்கள் தீர்க்கதரிசி என்று விசுவாசித்திருந்த இந்த தீர்க்கதரிசியின் செய்தியை கேட்க வருகின்றனர். அவன் நடந்து வந்து சென்று அவர்கள் இருவரின் முகத்திற்கு நேராக, நீர் அவளை வைத்துக் கொள்வது நியாயமல்ல என்றான். அது அவளை கோபமூட்டினது. வேறு சாதாரணமான மனிதன் ஏரோதியாளே, எப்படி இருக்கிறாய்? இன்று எங்கள் சபைக்கு வந்திருப்பதை குறித்து நாங்கள் நிச்சயமாகவே மகிழ்ச்சி அடைகிறோம் என்று சொல்லியிருப்பான். ஆனால் யோவான் அப்படி ஒரு காலம் சொல்ல மாட்டான். இயேசு, நீங்கள் யோவானை பார்க்க வனாந்தரத்துக்கு போனபோது யாரை பார்க்க போனீர்கள்? ஆசாரியனைப் போல் வஸ்திரம் தரித்திருக்கும் ஒருவனையா பார்க்க போனீர்கள் என்று கேட்டார். இல்லை, அப்படிப்பட்டவர்கள் குழந்தைகளை முத்தம் செய்து மரித்தோரை அடக்கம் பண்ணுகிறார்கள். அவர், எதை பார்க்க போனீர்கள்? காற்றில் அசையும் நானல்லையோ என்று கேட்டார். அவர்கள், யோவானே, இங்கு வந்துவிடு. எங்களுக்கு நீ பிரசங்கித்தால் நாங்கள் உனக்கு அதிக சம்பளம் தருவோம். நாங்கள் தான் மிகப்பெரிய ஸ்தாபனம் என்றனர். யோவான் அப்படிப்பட்டவன் அல்ல. அவன் அதை பார்க்க போகவில்லை. அவர், அப்படியானால் நீங்கள் யோவானை காணவும் அவன் பிரசங்கிப்பதை கேட்கவும் போனபோது யாரை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையா? தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களால் ஏற்றுக்கொள்ள கூடுமானால் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டவன் இவனே என்றார். அவன் உடன்படிக்கையின் தூதன். அவர் ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் அவனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எலும்பினதில்லை என்றார்.
அந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு மனிதனையே தேவன் எழுப்பினார். காட்டிவாசியாகிய எலியா அதுபோன்று யோவான் ஸ்நானன். பாருங்கள், எலியாவின் ஆவி யோவான் ஸ்நானின் மேல் இருந்தது. மறுபடியுமாக ஒரு ஸ்திரீயின் நாள் தோன்றும் போது அந்த ஆவி மறுபடியும் எழும்பும். அது கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக அப்பொழுது பூமி எரிந்து போய் நீதிமான்கள் துன்மார்க்கரின் சாம்பலை மிதிப்பார்கள். அவர்களுடைய உள்ளங்கால்களின் கீழ் துன்மார்க்கரின் சாம்பல் இருக்கும். ஆமேன். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் தாமே அவருடைய ஆசுரத்தை கூட்டுவாராக. நாம் ஜபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். கிருபை நிறைந்தங்களா எங்கள் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல கர்த்தாவே தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக என் நன்றி ராஜா. அப்பா, அந்த யோவானை குறித்து கர்த்தாவே முதலாவது வருகையில் எவ்விதமாய் உரைக்கப்பட்டிருந்ததோ அதே போல ராஜா இந்த நாளிலும் கூட ராஜா எங்களுக்காய் கர்த்தாவே முன்னுரைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசியை அனுப்பின கிருபைகளுக்காக என் நன்றி ராஜா. அது எப்படியாய் அது பெண்ணின் காலமாக இருந்து பெண்களுடைய உரிமைகள் எவ்விதமாய் கர்த்தாவே தவறான காரியத்திற்கும் வார்த்தைக்கு விரோதமான காரியத்துக்கும் போனதோ இன்றும் அதே விதமான நிலையானது லவோதேக்கியில் காணப்படுகிறது. ஆனால் முன்குறிக்கப்பட்ட நாங்களோ இந்த கால செய்தியாளனை அடையாளம் கொண்டிருக்கிறோம். அந்த செய்தியின் கீழாய் நாங்கள் ஒன்றுபட்டு பலமல்ல தூதனை நாங்கள் கண்டோம் ராஜா. அதற்காக நன்றி. நீர் இறங்கி வந்திருக்கிறீர். உமை கர்த்தாவை ஏற்றுக்கொண்டு என்னோட சரீரங்களை மறுபடியாக கிருபை செய்யுங்க, பெரிய காரியம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென்.